கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கட்சியின் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பதால் அவர் மனதை புண்படுத்தும் வகையில் பாஜக அவருக்கு எந்த வலியுறுத்தலும் செய்யவில்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் தரிசனம் செய்தார். பின்னர் அவர் பேசுகையில், இந்த மக்களவை தேர்தல் வித்தியாசமான தேர்தல். ஒரு பார்ட்டி மக்களவை உறுப்பினரை மக்கள் இத்தனை ஆண்டுகளாக சகித்துக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கான எந்த பிரச்சனைகளிலும் விஜயவசன் குரல் கொடுக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கட்சியின் சூழ்நிலையில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துள்ளார். தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சியின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய மனதை புண்படுத்தும் வகையில் பாஜக அவருக்கு எந்த வலியுறுத்தலும் செய்யவில்லை. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 22 முறை சம்மன் அனுப்பியுள்ளது. கெஜ்ரிவால் கைதுக்கும் பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பலமுறை விசாரணைக்கு அழைத்தும் அவர் ஆஜராகவில்லை. விசாரணைக்கு வர விரும்பாதவர் எதற்காக இப்படி ஒரு ஊழலை செய்ய வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார்.